வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சர் வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சர் வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சர் இன் த அட்மாஸ்பியர் வளிமண்டலத்தில் உள்ள ஈரப்பதத்தின் அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 0 to 5%, ஆப்ஷன் பி 1 to 5%, ஆப்ஷன் சி 0 to 6%, ஆப்ஷன் டி 1 to 6%. என்ன கேள்வி அப்படின்னா, ஈரப்பதம் மாய்ஸ்சர் அப்படிங்கிறது தான் நம்ம அட்மாஸ்பியரில் வளிமண்டலத்தில் எத்தனை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, எத்தனை சதவீதம் இருக்குது அப்படின்றது தான் கேள்வி. மாய்ஸ்சர் ஹியூமிடிட்டி அப்படின்னா மாய்ஸ்சர் தான் என்ன சொல்லுவாங்க, ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஈரப்பதம் வேப்பர் வாட்டர் வேப்பர்னு சொல்லுவாங்க. நீருடைய ஆவி நீராவி எவ்வளவு அளவு இருக்கு அப்படின்றது தான் நம்ம மாய்ஸ்சர் ஈரப்பதம் ஹியூமிடிட்டி அப்படின்ற வார்த்தைங்களை இதனால சொல்லுவோம். எஸ் இக 1 to 5% அப்படின்னு சொல்லி சம்பத் குமார் சொல்றீங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 0 to 5% அப்படின்றது தான். எஸ் 0 to 5% அப்படின்றது தான் கரெக்டாக வரும். எஸ் ஆவரேஜா ஆவரேஜா 2% ஹியூமிடிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே தானே பூமியில? ஓகே சரி, அப்படி பார்க்குறப்போ ஹியூமிடிட்டியை வந்து மெஷர் பண்ணுற அளக்குற அளவுகோல் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஹைக்ரோமீட்டர் அப்படின்றது தான். ஹியூமிடிட்டியை அளக்குற அளவுகோல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹைக்ரோமீட்டர் தான் சொல்லணும். ஓகே தானே? எஸ் ஹை ஹை பாரிவேந்தர், குட் ஈவினிங். செகண்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, வேர் இஸ் த லார்ஜஸ்ட் சோலார் பவர் ப்ராஜெக்ட் சிட்டுவேட்டட் இன் இந்தியா, மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. கமுதி, ஆரல் வாய்மொழி, முப்பந்தல், நெய்வேலி சொல்லலாமா? செகண்ட் ஒன்னுக்கு யுவி ஆப்ஷன் ஏ சொல்றீங்க, பாரிவேந்தன் ஏ சொல்றீங்க. எஸ் யுவி 2016 போடப்பட்ட கமுதி அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. எஸ் கரெக்ட், சூப்பர் சூப்பர். ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் ராமநாதபுரத்துலதான் இந்த ராமநாதபுரத்துலதான் இந்த சூழல் மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு இடத்துல எவ்வளவு லேண்ட் ஏரியா எவ்வளவு அப்படின்னு நம்மள்ட்ட கேட்டாங்க அப்படின்னா 2500 ஏக்கர் அளவு சொல்லலாம். ஸ்கொயர் கிலோமீட்டர்ல கேட்பாங்க, சதுர கிலோமீட்டர்ல சமயத்துக்கு கேட்டாங்க அப்படின்னா 10 கிலோமீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து அதோட ஏரியா லேண்ட் ஏரியா சொல்லணும். ஓகே தானே? எஸ் சூப்பர். 648 மெகாவாட் தான் வந்து இதோட கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க, உற்பத்தி கெப்பாசிட்டி 648 மெகாவாட். சூப்பர் யூ. எஸ் கமுதி தான் இருக்கிறதுலே இந்தியாவில் இருக்கிறதுலே பெரிய சோலார் ப்ராஜெக்ட். அடுத்த தேர்ட் க்வெஸ்சன், விச் ஜோன் லைஸ் பிட்வீன் த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் அண்டார்டிக் சர்க்கிள் இன் த சதர்ன் ஹெமிஸ்பியர். தென் அரை கோலத்தில் மகர ரேகைக்கும் அண்டார்டிக் வட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதி எதுன்னு கேட்குறாங்க. டாரிட் ஜோன், டெம்பரேட் ஜோன், ஃப்ரிஜிட் ஜோன், நன் ஆஃப் தீஸ். வெப்பமண்டலம் எஸ் வெப்பமண்டலம், மித வெப்பமண்டலம், குளிர்மண்டலம், இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே பாரிவேந்தன் செகண்ட் ஆப்ஷன் சொல்றீங்க, சூப்பர். யுவியும் டெம்பரேட் ஜோன் சொல்றீங்க. ஓகே இது என்னன்னு பாத்துடலாமா? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, எஸ் கரெக்ட், தேர்ட் ஒன்க்கு செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். இதை வந்து நம்ம ஒரு சர்க்கிளே வந்து திருப்பி முழுசா பாத்துடலாம், நம்ம எதுக்கும் கன்ஃபியூஷன் ஆயிடாம இருக்க. இப்படிதான் இருக்கு பூமி அப்படின்னா இந்த நடுவுல இருக்க கோடை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, எஸ் நடுவுல ஒரு கோடை இருக்கும், அவங்க பேர் என்ன அப்படின்னா ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்க தான் ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு மேல ஒரு கோடு இருக்கும், கீழே ஒரு கோடு இருக்கும், அதே மாதிரி பேரலா மேல ஒரு கோடு இருக்கும், கீழே ஒரு கோடு இருக்கும். ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த ஈக்குவேட்டர் அப்படின்றது இந்த நடுவில் இருக்கிறவங்க. ஓகே தானே? இவங்களுக்கு இந்த சைடும் இந்த சைடும் ரெண்டு ரெண்டு கோடு இருப்பாங்க. இந்த ஈக்குவேட்டர்ன்றவங்க தான் 0 degree. ஓகே தானே? இந்த கோடு எந்த டிகிரியில இருக்கும் அப்படின்னா 23.5. இது என்ன சவுத் தானே, ஸோ சவுத்துன்னு போட்டிருப்பாங்க. இது 23.5 degree நார்த்தில் இருக்கும். அப்போ மேலே இருக்கிறது 66 degree 66 1/2
டிகிரி நார்த், இது 66 1/2 டிகிரி சவுத். ஓகே தானே? எஸ். இதுதான் வந்து ஆக்சுவலா வந்து நம்ம பிரிக்கும் போது இருக்கிறது. இந்த பிரிக்கிற ஒவ்வொரு கோட்டுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு அப்படின்வாங்க. இந்த கோட்டுக்கு என்ன பேர்? ஈக்குவேட்டர்னு பார்த்தோம்ல. அப்ப இந்த கோட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் என்னது? கீழே இருக்கிற கோடு. மேல இருக்க கோடு டிராபிக் ஆஃப் கேன்சர், அதாவது கடக ரேகை மகர ரேகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கீழே இருக்கவங்க பேர் மகர ரேகை, மேல இருக்கவங்க பேர் கடக ரேகை. இதுக்கு மேல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த இடத்த வந்து ஆர்க்டிக் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆர்க்டிக் சர்க்கிள் அப்படின்னா இது. இந்த இடத்த வந்து அண்டார்க்டிக் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்டார்டிக் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது இது ஈக்குவேட்டர், இது கேன்சர், அது ஆர்க்டிக் சர்க்கிள், இது அண்டார்டிக் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நடுவில் இருக்க இடத்துல வந்து என்ன கேட்குறாங்க? இந்த டிராபிக் ஆஃப், நம்மள்ட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த கேன்சர் டிராபிக் ஆஃப் கேன்சருக்கும் இந்த இடம் இந்த அண்டார்டிக் சர்க்கிள்க்கும் நடுவில் இருக்கிற பிளேஸ், இந்த பிளேஸ்க்கு பேர் என்னன்னு சொல்றாங்க. அப்போ எல்லா பிளேஸ்க்கும் ஒரு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படிதானே? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பாத்துறோம் அப்படின்னா, வெப்பம் எந்த இடத்துல அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாத்துறோம். எங்க வெப்பம் அதிகமா இருக்கும் அப்படின்னா, இந்த ஈக்குவேட்டர்ல தான் இருக்கிறதுலே வெப்பம் அதிகமா இருக்கும். ஹீட், டெம்பரேச்சர் எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னா இந்த இடம் தான். இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வர 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 டெம்பரேச்சர் வந்து அப்ப என்ன செஞ்சுட்டே வரப்போகுது? குறைஞ்சிட்டே வரப்போகுது. கரெக்டா இந்த இடத்துல வரும்போது டெம்பரேச்சர் நல்லா குறைஞ்சிருவாங்க. இங்க இருக்கிறது அண்டார்டிகான்னு சொல்லுவாங்களே, இதெல்லாம் வந்து வெப்பம் ஆர்க்டிக் ஏரியா, இது அண்டார்டிக் ஏரியா. இந்த இடம் ஃபுல்லா என்னது? ஃபுல்லா குளிர், உறைஞ்சு போயிருப்பாங்க, பனி பிரதேசங்கள் சொல்லுவோம். அப்படி பாக்குறப்போ இந்த இடத்துக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த இடம் இருக்குல்ல ஈக்குவேட்டருக்கு பக்கத்துல இருக்க பேர் என்னன்னா டாரிட் ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டாரிட் ஜோன், வெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் டாரிட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா டெம்பரேட் ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மித வெப்ப மண்டலம். இதுவும் டெம்பரேட் ஜோன் தான், இதுவும் டெம்பரேட் ஜோன் தான். இது ஃபுல்லா டாரிட் ஜோனு. ஈக்குவேட்டர் பக்கத்துல இருக்கனால வெப்பமா இருப்பாங்க, அதனால வெப்ப மண்டலம். அதுக்கடுத்து கொஞ்சம் தள்ளிட்டாங்கன்னா மித வெப்பம் ஆயிடுவாங்கல்ல, டெம்பரேட் ஜோன், மித வெப்ப மண்டலம்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா தள்ளிட்டாங்கன்னா என்ன செஞ்சிருவாங்க? கூல் ஆயிடுவாங்க. அப்ப இது ஃப்ரிஜிட் ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃப்ரிஜிட் ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவும் இதுவும் ஃப்ரிஜிட் ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப நம்மகிட்ட க்வெஸ்சன் என்ன கேக்குறாங்க? சப்போஸ் ஆர்டிக் சர்க்கிள்க்கும் டிராபிக் ஆஃப் கேன்சருக்கும், அதாவது ஆர்க்டிக் சர்க்கிள்க்கும் கடகரேகைக்கும் நடுவில் இருக்க இடம்னு கேட்டாலும் நம்ம டெம்பரேட் ஜோன் தான் சொல்ல போறோம். ஈக்குவேட்டருக்கும் மகர ரேகைக்கும் நடுவில் எங்க இருக்கு? சாரி, ஆமா, ஈக்குவேட்டருக்கும் மகர ரேகைக்கும் நடுவில் உள்ள இடத்த என்னன்னு சொல்லுவோம்? டாரிட் ஜோன் சொல்லுவோம். ஓகே தானே? கிளியர் தானே? எஸ் எஸ். ரெண்டு போல்ஸ், இந்த இடத்த போல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது சவுத்து போல், கீழே சவுத்துல இருக்கனால சவுத்து போல், இது நார்த்து போல். ஓகே தானே? எஸ், புரிஞ்சது தானே?